அது வெற்றி தானே அது அது அதை வந்து தவிர்க்க முடியாது. என்னையை தான் நீங்கள் தவிர்க்க முடியுமே ஒழிய நான் எடுத்து வைக்கிற அரசியலை தவிர்க்க முடியாது. இது காலத்தின் தேவை. அதை தான் தம்பி அட்லியும் விஜயும் அதை கொண்டு போகிறாங்க. அவங்க பாட்டு எழுதின என்னை விட்டு பாடணும்னு போட்டு சண்டையை போட்டு கிடக்கிறாங்க. அது அவர் ஒரு திரைப்பட நடிகர், புகழ்பெற்ற நடிகர், அவருக்கு வருமான வரி சோதனை அதெல்லாம் எடுத்து இப்போ பாருங்கள். விஷால் வீட்டில் போடுறது எதுக்குன்னா விஜயை மிரட்டுறதுக்கு தான். நேரடியாக இப்போ விஜய் வீட்டில் வருமான வரி சோதனைனா நீங்கள் எல்லோரும் அரசு பகிரங்கமாக மிரட்டுது இப்போ வெளிவாங்குதுன்னு சொல்லிடுவீங்க. அதனால் விஷால் வீட்டுக்கு இப்போ விஷாலுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அங்கே போது? அப்போ எவனும் பேசாதீங்க, குறவழியை நெரிச்சிருவாங்கிறாங்க. வரும், வரத்தானே செய்யும். நாலு காட்சிக்குன்னா 40 காட்சிக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? எடுக்க தானே செய்யும் அதை. எனக்கு வந்து எனக்கும் தம்பி அம்மீருக்கும் நேற்று தீர்ப்பு சொன்ன நீதியரசர் வந்து இந்த அடக்குமுறை அச்சுறுத்தல்கள் அஞ்சாமல் தொடர்ச்சியாக சமூகத்திற்காக குரல் கொடுத்துக்கொண்டே இருங்க, அது பாட்டாகவோ திரைப்படத்தின் வாயிலாகவோ கவிதையாகவோ கட்டுரையாகவோ எந்த வடிவத்திலையும் நீங்கள் மக்களுக்காக குரல் கொடுத்துக்கொண்டே இருங்க அப்படின்னு அப்படி அப்படி தான் தீர்ப்பே சொல்லி எங்களை விடுதலை செஞ்சுருக்காரு. நாங்கள் எதை கேட்குறது அப்புறம் அது எதிர்காலம் தானே, அது அப்போ பார்ப்போம் என்னமும் நடக்கலாம்ல, அது அப்போ பேசுவோம், அதை பற்றி பேசுவோம். இல்லை வந்து களத்தில் நிற்கிறவங்கள பற்றியே நீங்கள் பேச மாட்டீங்க. எதிர்காலத்தில் நீங்கள் என்ன சர்க்கரையிலே மழை பொழியுங்கிற மாதிரி பேசிக்கிறீங்க. வரட்டும், வரும்போது பேசுவோம். அன்பான இறக்கும் சுதந்திரம் வேணாங்கிறாரா? இல்லை இல்லை, அப்படி இது இல்லை. நான் வந்து நாங்கள் வைக்கிற ஆட்சி முறை வந்து தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை, அது தாயின் பேர் அன்பு, அதுதான் எங்களோடது. அதை தான் ஐயா லீகோன் யூ பின்பற்றி அந்த நாட்டை பிரிட்டிஷ் ஆதிபத்தியத்தின் ஆட்சியங்களில் அடிமைப்பட்டு வாழும்போது அது வந்து ஒரு தீண்டப்படாத நகரமாக இருந்துச்சு சிங்கப்பூர் மலேசியா. இன்றைக்கி உலகத்தின் எழிலார்ந்த அழகார்ந்த நாடுகளாக மாறி இருக்குன்னா அது காரணம் அந்த மகத்தான தலைவனுடைய ஆளுமை தான். இங்கேயே பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் தந்தை பெரியார் அவர்கள் கூட குறிப்பிடுறாங்க, 9 ஆண்டுகளில் தான் மன்னராட்சி காலத்தில் கூட அடைய முடியாத வளர்ச்சியை தமிழ்நாடு பெற்றது அப்படின்னா அது காரணம் அவர் அன்பான சர்வாதிகார ஆட்சி முறையை அவர் கடைப்பிடித்தார். அது வேணும் வேணாங்கிறது அவங்களுடைய விருப்பம், நாங்கள் அதை தான் பின்பற்றுவோம். அப்போ நள்ளிரவில் பாடுறதா பகலில் பாடுறதாலாம் அது இப்போ கூட உச்சநீதிமன்ற நீதிபதி நேரத்து கூட ஒரு தீர்ப்பில் சொல்லியிருக்கிறார். தேசிய கீதம் திரையரங்கில் பாடப்படுறதுக்கான கேள்வி வரும்போது இந்த தேசபக்தியை கழுத்தில் தொங்க விட்டேவா தெரிய முடியுங்கிற கேள்வியை எழுப்புறார். அது ஒவ்வொருத்தனும் உளமாற அது இருந்து செய்யணும். அது அப்புறம் நாளைக்கு திரையரங்கில் பாடு, அவனே அது பொழுதுபோக்குக்காக வர்றான். அங்கே வந்து பாட்டை தேசிய கீதத்துக்கு எந்திரிச்சு நில்லு அதெல்லாம் அது சரியாக வராது. தேசிய கீதம் முடிஞ்சவனா ஆளுமா டோலுமான்னு ஒரு பாட்டு போட்டு ஆடினா அது அது கவர் வைக்கிறதா இருக்குமா சொல்லுங்க. அது அப்புறம் மதுக்கடையில் போடுங்கம்பாங்க. அது பள்ளி கல்லூரிகளில் பாடுறோம், அது தேசத்தின் தேசிய கீதத்திற்கு மதிப்பு கொடுக்குறோம். ஒரு அரசு விழாக்களில் செய்கிறோங்கிறது அது பெருமைக்குரியது, அதுவே போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன். அது தேதி எப்போ வேணாலும் வரட்டும், தேர்தல் எப்போ வேணாலும் வரட்டும், நாங்கள் தயாராக இருக்கோம், வேட்பாளரை அறிவிச்சிட்டோம், வேலை செய்வோம், எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. நாங்கள் போட்டியில் நாங்கள் எப்போவுமே பங்கேற்று கொண்டு இருப்போம். அதுவே ரொம்ப அதிகம் தான், எப்போ கவிழ்ந்தாலும் மகிழ்ச்சி தான். மக்களுக்கு இன்னொரு பண்டிகையாக தான் இருக்கும் அது, அதில் ஒன்றும் இல்லை. நன்றி.